வணக்கம் நண்பர்களே, அதாவது சுகாதாரத்துறையில் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரியான வேலை, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதோட சேலரி என்ன, அப்ளிகேஷன்ஸ் எப்படி நம்ம எடுக்கிறது, எந்த டேட்குள்ளே நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புறங்கிறத டீட்டெயில் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான டச் பண்ணிக்கோங்க, நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகவங்க ஆட் ஆகிக்கோங்க. இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளே வாங்க இப்போ முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி ஈரோடு, ஓகேங்களா டிஸ்ட்ரிக். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஆன் ஆர் பிஃபோர் 24/3/2023 நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இந்த கேட்டகரியை ஃபாலோ பண்ணி கான்ட்ராக்ட் அண்ட் டெம்பரவரி பேஸ்டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு உள்ளே அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா. மெடிக்கல் ஆஃபீஸர் தேவைப்படுறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கார்பரேஷன் HWC சொல்லியிருக்காங்கங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்கன்னா 18 நபர்கள் தேவைப்படுறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. 60,000 ரூபாய் சேலரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. MBBS பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 40 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் நான் இன்டர்வியூ போஸ்ட் தான், ஸோ ஆன் கான்ட்ராக்ட் பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி மேனேஜர் தேவைப்படுறாங்க ஒரு நபர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா IRTT மெடிக்கல் காலேஜ் சொல்லியிருக்காங்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் பப்ளிக் ஹெல்த், இதில் ஏதாவது வந்துட்டு அவங்க வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் கான்ட்ராக்ட் பேஸ்டு தான். இது பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ வச்சு உங்களோட போஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஹர்பன் ஹெல்த் மேனேஜர் தேவைப்படுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோபி அண்ட் ஈரோடு ரெண்டுமே தேவைப்படுறாங்க. ஸோ கார்பரேஷன் ரெண்டு நபர்கள் தேவைப்படுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 25,000 சேலரி சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ் தான், இன்டர்வியூ போஸ்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தேவைப்படுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஈரோடு அண்ட் தென் குருவாயூர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இது 19 நபர்கள் தேவைப்படுறாங்க. 14,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டு பயிற்று மொழியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாட்னி, ஜுவாலஜி அண்ட் தென் பயாலஜி வந்துட்டு கண்டிப்பாக 2 வருஷம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ +1 +2 அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் வந்து 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட், ஓகேங்களா. டென்டல் அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்தோடு அண்ட் தென் டிஎன் பாளையம், உக்ரம், இந்த மாதிரி பள்ளிப்பாளையம், இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்கங்க. இதில் பார்த்திங்கன்னா 7 நபர்கள் தேவைப்படுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 10,395 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 10th பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டென்டல் ஹைஜீனிக், 1 இயர் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டென்டல் யூனிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. ஸோ 20-25 வயதுக்குள்ளே இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன் கான்ட்ராக்ட் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டண்டர் தேவைப்படுறாங்க. ஸோ வந்துட்டு ரெண்டு கேட்டகரியில் தேவைப்படுறாங்க. 8,500 ரூபாய் செலவு சொல்லியிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியதால் போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டிரைவர் தேவைப்படுறாங்க. டிஎன் பாளையமில் ஒரு நபர் தேவைப்படுறாரு. 9,000 ரூபாய் செலவு சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களோட லைசன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க, சப்போர்ட்டிவ். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரோடு கார்ப்பரேஷன் சொல்லியிருக்காங்க. 18 நபர்கள் தேவைப்படுறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. 8,500 ரூபாய் செலவு சொல்லியிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியதால் போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தமிழ் படிக்க எழுத தெரிந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் கான்ட்ராக்ட் பேஸ்டு தான், ஸோ இன்டர்வியூ போஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஹெல்த் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க. ஈரோடு GH ஒரு நபர் தேவைப்படுறாங்க. 10,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியதால் போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் இன்டர்வியூ போஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட், ஓகேங்களா. அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் நர்ஸ் தேவைப்படுறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஈரோடு GH 2 நபர்கள் தேவைப்படுறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. 14,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டட் டிப்ளமோ டிகிரி இன் நர்சிங் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் பேஸ் தான், இன்டர்வியூ போஸ்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க. அண்ட் தென் LFHP ஒரு நபர் தேவைப்படுறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. ஆன் கான்ட்ராக்ட் பேஸ் தான். இதுவும் பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட். அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டு தேவைப்படுறாங்க. ஸோ வந்துட்டு BHPH இதில் தேவைப்படுறாங்க. ஸோ ஒரு நபர் தேவைப்படுறாங்க. 10,500 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி ஆட்டோமேட் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட். இதுவும் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி, டெப்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டெப்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்,
63800009 டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்ஸ் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24/3/2023 நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் தென் ஆல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் மார்க் சீட்ஸ் அண்ட் தென் நேட்டிவ் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் தென் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் தென் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அதோட வேக்கன்சிஸ் இதெல்லாம் என்னென்ன நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு அவங்க சொல்கிற டைம்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பி வைத்தால் போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அவங்க கொடுக்குற டெலிஃபோன் நம்பரில் கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புங்க நண்பர்களே. இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.